ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். முழு உடலையுமே வந்து வெண்மையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடி ஒயிட்னிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் கல்யாணமாகக்கூடிய பெண்களும் சரி, அதே மாதிரி டீனேஜ் பெண்களும் இதை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க. எனக்கு இன்னும் வந்து ஒரு மாதத்தில் கல்யாணம் ஆக போகுது, அதே மாதிரி நான் வந்து காலேஜ் போகிறேன், இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து ஸ்கின் டோன் ஃபுல் பாடியும் வந்து நல்லாவே கொஞ்சம் கலராக கொஞ்சம் க்ளோவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிற அத்தனை பேருக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். அதே மாதிரி இதனுடைய எஃபெக்டிவும் வந்து 100% இருக்கும்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, இது பெண்கள் தான் யூஸ் பண்ணுமானா கட்டாயம் கிடையாது, இது ஆண்கள் யூஸ் பண்ணலாம், சின்ன குழந்தைகள் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப சேஃபானது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு உடனடியான ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடியது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ஆல் ஒன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம எடுக்கக்கூடிய முக்கியமான பொருள்னு சொன்னால் காஃபி பவுடரு. காஃபி பவுடர் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கலர் கொடுக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய கஃபைன் என்ன செய்யணும், ஸ்கின்னில் இருக்க வந்து பழைய டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல வந்து உடனடியாக வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, ஸ்கின்னை வந்து எப்போவுமே வந்து ஒரு யங் லுக்காக சுருக்கம் இல்லாமல் வைக்கக்கூடிய அற்புதமான பொருள் இந்த காஃபி பவுடர். இது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நெஸ்காஃபியாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரூவாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஸ்டன்ட் காஃபி பொடி வாங்கிக்கோங்க. இது ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். அடுத்ததாக வந்து இது கூட ஆட் பண்ணக்கூடியது தக்காளி. வந்து தக்காளியை வந்து நல்லா வந்து தண்ணியே கலக்காத நல்லா மிக்சியில் வந்து போட்டு நல்லா ஜூஸாக எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் இருக்கிற மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் தக்காளி ஜூஸு தண்ணி கலக்காமல் எடுத்துக்கணும். அடுத்ததாக வந்து ஒரு ஸ்பூன் இருக்கா மாதிரி லெமனு, அது லெமனை வந்து பிழிஞ்சி இதில் சேர்த்துக்கணும். லெமனும் வந்து சிட்ரிக் ஆசிட் அதிகம் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கக்கூடியது. இதே தன்மை தான் தக்காளிக்கும், தக்காளியும் வந்து ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக வந்து கடலை மாவு 1 ஸ்பூன். கடலை மாவு எதுக்காக சேர்க்குறோம்னா இருக்கிறதுக்கும் வந்து ஒரு பாடி வாஷாக நல்ல ஒரு குளியல் பொடி மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு கலர் கொடுக்கக்கூடியது, ஸ்கின்ல இருக்கிற வந்து கருமையெல்லாம் நீக்கக்கூடியது. சன்டர்ன் ஆகியிருந்து அதனால் ஸ்கின் கருமையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து இயற்கையிலே கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சரி, இந்த கடலை மாவு என்ன செய்யணும், ஸ்கின்னுக்கு உடனடியாக ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இந்த கடலை மாவு நம்ம உடல் ஃபுல்லாக தேய்க்கணும்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இல்லை அடுத்ததாக மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் இருக்க மாதிரி கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, பெண்களாக இருந்தால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க, ஆண்களாக இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வந்து நம்ம தக்காளி ஜூஸ்லேயும் லெமன் ஜூஸ்லேயும் தான் வந்து இதை வந்து நம்ம பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி ரோஸ் வாட்டர் வேணாலும் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம தண்ணீரோ இல்லை தயிரோ எது வேணாலும் இதை கலந்துக்கலாம். இது வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து உங்கள் ஃபுல் பாடி நீங்கள் தேய்க்க போகிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி முகம் கை கழுத்து இந்த மாதிரி பகுதி தடவி வச்சுடுங்க. இது ஸ்கின் ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷம் தடவி வச்சுடுங்க. இது தடவினதுக்கப்புறம் இது வந்து ஸ்கின்ல நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இதையே வந்து நல்லா நம்ம தேய்ச்சி குளிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கும்போது இதையே வந்து நல்லா தேய்ச்சி உடம்பு ஃபுல்லாக குளிச்சிடலாம். இதை தேய்ச்சி குளிக்கும்போது நீங்கள் சோப் போடணுமான கட்டாயம் வேண்டாம். இல்லை வந்து எனக்கு சோப் போட்டு தான் குளித்தா தான் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சோப்பு போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பொடியை யூஸ் பண்ணி நீங்கள் குளிக்கணும். அந்த மாதிரி குளிச்சுட்டு வாங்க. நீங்கள் 1-2 நாளில் நீங்களே வந்து நல்ல டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்கின்னெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், முதலுக்கும் கலர் வந்து இப்போ கொஞ்சம் நல்ல வித்தியாசம் வந்திருக்கும். 2-3 நாளிலே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இதை கண்டினியூஸாக நீங்கள் 1 வாரம் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே வந்து ரொம்ப அசந்து போகிற அளவுக்கு நல்ல கலர் கிடைக்கும். பார்க்குறவங்க கேட்பாங்க நீங்கள் நல்ல ஸ்கின் வந்து நல்ல கலராக இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஒரு நல்ல வித்தியாசம் கிடைக்கும். நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற பொடியாகவும் இதை வந்து உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங் ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் நல்ல ஃபுல் பாடியுமே நீங்கள் நல்ல வித்தியாசத்தை பார்க்க முடியும். இங்கே கலர் ஆகிறது மட்டும் இல்லை, ஸ்கின் ஃபுல்லாக ஒரே கலர் கிடைக்கும். நம்ம கலர் ஆகிறது வெண்மையாகிறதுன்றது முக்கியம் கிடையாது, எப்போவுமே வந்து ஸ்கின் ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு ஷைனிங்காக அதே மாதிரி ஒரு ஈவன் டோன் இருக்க சொல்ல அதனுடைய அழகே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து கல்யாணமாக போகிற பெண்கள் செய்யலாம், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸு, ஆண்கள், கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிற சின்ன குழந்தைகள் எல்லாருமே செய்யலாம். எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களுக்காகவே வந்துட்டே இருக்கு. எங்கள் சேனலில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.